ஹலோ அனிமல் லவர் சினிக்கு நம்ம பார்க்க அனிமே இன்ஃபினிட் டென்ரோகிராம் எபிசோட் டேன்னு தான் மறக்காமல் கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம இ பிக்குள்ள போகலாம் என்னால் நம்ம முடியல என்னால இப்போ அந்த விஷயத்த கிரியேட் பண்ண முடியல ஏன்னா இப்போ அது என் கிட்டே இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய நைட்டாவோ ஒரு லெஜண்டாவோ இந்த ஆனா இப்போ இப்ப என் கிட்ட எதுவுமே இல்ல அதே மாதிரிதான் இன்பினிட் டென்ரோகிராம் இந்த உலகத்துல உங்களுக்கான புது வேர்ல்டு உங்களுக்கு கிடைக்கும் அங்க புது புது பாசிபிலிட்டியும் உங்களுக்காக உருவாகும் இதுக்கப்புறம் அங்க மேரிய காட்டுறங்க மேரிய பயங்கரமா ஷூட் பண்ணி பார்க்கறா இருந்தாலும் ஒரு புல்லட்டும் மேல படல இது வந்து நெருங்கவே இல்ல அங்க அந்த பர்சனும் இது ஒரு டாலை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அட அவன் வந்து டால்ஸ வச்சு என் மேல அட்டாக் பண்றான் அந்த டால்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு மியூசிக்கை வாசிக்குது அந்த சவுண்டு தான் என்ன தாக்குறதுக்கு வருது அவன் கண்டிப்பா இதை ஸ்டாப் பண்ண மாட்டான் அதாவது நான் சாவர வரைக்கும் அவன் அட்டாக் தான் பண்ணிருப்பான் ஆனா இன்னும் ஒண்ணுனா அவன் ரெண்டு மூணு டால்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அவன் ஏமால பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இதுலயும் இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு டால்ஸும் ஒரு ஒரு ஸ்கில்ல ப்ரொசஸ் பண்ணிருக்கு அதனாலயே எனக்கு வந்து இது கெட்ட செய்தியா தெரியுது ஆனா இப்போ இருக்கிற மேட்ச படி நான் சொன்னா இது ஒரு ட்ரிபிள் மேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு உன்னோட ஸ்கில் அது வந்து நல்ல ஸ்கில் தான் ஆனா நான் எதிர்பார்க்கலப்பா சரி ஏதோ ஒண்ணு இங்க பிராங்க்லிங் அவன் தான் ஒரு ஹீரோவா மாற போறான் எனது ஒரு ஹீரோவா எனக்கு புரியல ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு லோ லெவலான பிரீக்வன்சி பார ஆரம்பிக்குது இப்ப தான் நோட்டீஸ் பண்றா மேலே இன்னொரு ஒரு டாலர் இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் எவ்வளவு நேரமும் உன்னோட தொப்பியை தான் பாத்துனே அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது இந்த மாதிரி இன்னொரு ஒரு டாலர் இருக்குன்னு அங்க அந்த டால்ஸ் ரொம்ப பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவ மேலே ஒரே ரத்தமும் ஊத்த ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் சீன் பாஸ்டுக்கு போது அதாவது மேரியோட பிளாஷ் பேக் தான் காட்டுறாங்க மேரி இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாங்கா ஆர்ட்டிஸ்ட் போல அவ இதுக்கு முன்னாடி நிறையவே மாங்காவ வாங்கிருக்கா ஆனா இப்ப வரையில அந்த மாங்காக்கு எந்த விதமான ஐடியாவும் இவளுக்கு வரல இதனால அவ ரொம்ப சோகமா சோகமாவரா திடீர்னு ஒரு காலம் அது இங்க வந்து முடிச்சிங்களா இல்ல முடிக்கலையா கவலையப்படாதீங்க நான் எப்படியாச்சும் முடிக்கிறேன் நான் எப்படியோ அவங்கள ஒத்துக்க வச்சிட்டேன் இருந்தாலும் என்னால மாங்க அவ வரையவே முடியல கடவுளே ப்ளீஸ் எனக்கு ஒரு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர முடியுமா அதாவது ஒரு புது வேர்ல்டு அந்த மாதிரி அப்புறம் தான் அவளுக்கு இன்னொரு ஒரு கேம் கிடைச்சிருக்கும் அந்த கேமை போட்டக்கு தான் அவளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கும் அதாவது இவ உருவாக்க ட்ரை பண்ண மேரி எல்டர் அந்த கேரக்டராவே அந்த கேமுக்குள்ள இவ ரெஜிஸ்டர் பண்றா அந்த கேரக்டராவே இவ உள்ள வாழ ஆரம்பிக்கிறான் இனிமேலும் நான் எந்த விதமான மாங்காவையும் வரிய தேவல அதுக்கு மேல நான் வந்து நிம்மதியாவும் வாழலாம் இங்க வந்து நான் ஒரு மேரி எல்டரா ஃபீல் பண்றேன் அது போதும் நான் வந்து இதுக்குள்ள இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் சீன் பிரசண்ட் வந்து அவன் எவ்வளவு தேடி பாக்குறா இருந்தாலும் அங்க அவளை காணவே காணும் அங்க ஸ்கேன் பண்ணியும் பாக்குறா இருந்தாலும் அங்க யாருமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கண்ணிலே மாட்டல அப்பனா என்ன அவ ஓடி போயிட்டாலாம் என்ன ஆனா அதுக்குள்ளே மேரி பின்னாடியே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா என்ன அதுக்குள்ள நான் போயிடுவேன் நினைச்சியா நான் இன்னமும் போகல என்னோட ஜாபம் முடிக்காம நான் எப்படி போக முடியும் ஆனா இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்றது நல்லது இல்ல உன்னை சீக்கிரமா முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா நல்ல வேலை என் ஒரு நல்ல அல்டிமேட்டான ஸ்கில் இருந்தது யூஸ் பண்ணி யாரு கண்ணுக்குமே தெரியாம என்னால வேனிஷ் ஆக முடியும் அது யூஸ் பண்ணி தான் நான் வந்து தப்பிச்சனே டே பொண்ணு என்ன நினைக்கிறேன் இதுக்கு மேலே உன்னால தப்பிச்சு போக முடியாது நான் ஹிஸ்டரியோட நேஷன் மொத்தமா அப்படி மாற அதனால நான் அதை பாக்குற வரைக்கும் நான் இறக்க விரும்பல நீ வந்து அப்படியும் என்ன இருக்க நான் இப்போ உனக்கு வாய்ப்பு தரேன் இந்த மாதிரி நீ விட்டு போக ஆசைப்படுறியா ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல இதுனால பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க ஒரு சோனிக் வேவ்ஸ் பரவ

சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவகிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஸ்ட்ரென்த் இருக்காது இப்ப அவர் ரொம்ப வீக்கா தான் இருப்பா ஏன்னா எப்படி பார்த்தாலும் வெளியில இன்னமும் ரெண்டு மூணு சுப்பீரியர் இருக்காங்க அவங்க வந்து மேரிய பாத்துப்பாங்க நான் இப்போ எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னா அது வேற யாருமே இல்ல அந்த ரே தான் அந்த ரேவ என்ன பண்றது நான் அப்பயே அவனுக்கு அந்த டாக் ஏச கொடுக்கறதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு பாய்சன் நிறைஞ்ச பாட்டில குத்துருக்கணும் குளிச்சு ஆளு சேர்த்து போயிருப்பான் ஆனா இப்போ என்ன பிரயோஜனம் நான் எப்படி அவனை தாக்க தான் போறேன் அவன் என் தான் சண்டை போடுவான் இதுக்கப்புறம் அவன் டேரக்டா ஹியூகோவை மீட் பண்றான் அவங்க ஹியூகோவை சொல்றான் வெளியில நிறையவே ராயல் கார்ட்ஸ் வச்சிருக்காங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதுக்கும் மேல நீ ரே கிட்ட நம்மளோட பிளான பத்தி சொல்லிருக்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஏன்னா நான் ரேவா பாத்துக்கிறேன் நான் அவன் கூட சண்டை போட போறேன் இனிமேலும் நீ வந்து என்ன சாதனமா கூப்பிடாத என்ன லீடர்னு கூப்பிடு அப்புறம் அங்க ஆளு வெளியில வரானா அங்க நிறைய பேர் கோட்ஸ் இருக்காங்க ஏய் என்னப்பா என்ன சமாளிக்கிறதுக்கு இத்தனை பேரா ஆனா இதெல்லாம் ஓவருப்பா நான் வெறுமா தனியா தான் வந்திருக்கேன் ஆனா இத்தனை பேர் என்ன அழிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க ஏய் மரியாதையா அவ்வளவு கீழே விட்டுரு இல்லன்னா தான் ஏன்னா பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க நாங்க வந்து தாக்குறதுக்கு தயங்க மாட்டோம் டக்குன்னு

நான் பிறந்தது சவுத்துல இருக்க ஒரு ராயலான அப்பர் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்க அப்பா வந்து தனி தனியா ஒரு நிறைவே உழைப்பு போட்டு ஒரு பணக்காரரா அவராவே மாறினாரு அதே மாதிரி எங்க அம்மா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்ட்ரஸ் அவங்க ரொம்ப அழகானவங்க அதுக்கும் மேல ரொம்ப கைண்டா இருப்பாங்க மத்தவங்க கிட்ட ஆனா எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சது எங்க அப்பா வந்து எங்க அம்மா ஒரு மாதிரி தொல்ல பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா உமனா இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க வந்து போத்துக்கினாங்க என்னதான் எங்களோட ஃபேமிலிக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்க அக்கா வந்து என்ன நல்லாவே பாத்துக்கணும் கைண்டாவும் இருந்தா ஆனா இது வந்து அப்படியே நிக்கல எங்க அக்காக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இதனால அவ கிராண்ட் ஃபாதர் மீட் பண்ணா அதுக்கப்புறம் அவ அங்க கிரேவிங் பண்ண கத்துக்க ஆரம்பிச்சா அதாவது இந்த சில எல்லாம் செய்வாங்களே அது கத்து முடிச்சக்க அப்புறம் ஒரு நாள் அவளோட ரூம்ல எல்லாத்தையும் செஞ்சு அங்க அவரோட அப்பா வந்து எல்லாத்தையுமே உடைச்சு போறாரு நீ வந்து ஒரு பொண்ணு நீ வந்து இதெல்லாம் பண்ண கூடாது காரியம் பண்ண நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணா உன்னை யாரு ஏத்துப்பா இத கேட்ட எங்க அக்காவோட மனசே ஒரு மாதிரி உடைஞ்சு போச்சு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால அவ யோசிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு அப்படியே போயிட்டா அணிலேருந்து எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் தினமும் சண்டை ஏற்படும் அந்த சண்டே அப்படி தீவிரமா போய் ஒரு நாள் அது டிவோர்ஸ்ல தான் போய் முடிஞ்சது அன்னைக்கு நான் யோசிச்சேன் இந்த உலகம் எதுக்கு இப்படி இருக்கு ஆனா எனக்கு அப்பெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும் அதாவது எங்க அம்மா கூட நானும் ஒரு கான்செப்டுக்கு போனேன் அந்த கான்செப்ட்ல ஒரு நைட்டை தான் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாருமே காப்பாற்று வர்றேன் இப்ப எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் அதாவது நானும் ஒரு நைட்டா மாறணும்னு ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த மாதிரிலாம் என்னால மாற முடியாதுன்னு ஏன்னா அதெல்லாம் ஒரு கனவுமா தான் ஏன்னா அப்படி மாறிந்தா என்னால எங்க அம்மாவையும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்க முடியும் என்னோட சிஸ்டரையும் நல்லா பாத்துக்க முடியும் ஆனா என்ன பண்றது எல்லாமே நல்லா முடியாம போச்சு

அதனால டால்ஃபோட ஆறு மாதிரி அப்படியே உடஞ்சி போயிடுச்சு நான் எதிர்பார்க்கல இவன் வந்து இங்கே யூஸ் அந்த அவன் இக்னோர் பண்ண மாட்டான் பார்த்தாலே தெரியுது இவன் யோசனை இருக்கும்போதே வந்து இவன் மேலே தாக்க ஆரம்பிக்கிறான் நான் எதிர்பார்க்கல நீ வந்து எப்படி உள்ள ஆல்ரெடி அவன் கிட்ட போந்தால் அவங்களோட நிலைமைய அதே மாதிரி ஆகும்னு அதை பற்றிலாம் நான் ஒரு துளி கூட கவலை ஏன்னா நான் வந்து ரேவை காப்பாற்றணும் நான் வந்து அவனோட ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல அதாவது அவனுக்கு எப்படி நீ ஒரு ஃப்ரெண்டா இருக்கனு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கோமாவும் ஹீட் பண்ணும் அப்படின்னு தோணுது ஆனால் நான் இதை பனி எங்களோட ட்ரையாங்குல ஆஃப் விஸ்டம் இதை வந்து நான் பண்ணாதான் இந்த வாரம் எங்களால தடுக்க முடியும் அதுக்கப்புறம் எங்களால நிம்மதியாகவும் இருக்க முடியும் அதுக்காக நான் இத பண்ணணும் அதுக்கு நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல சரிவா நம்ம பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் அவங்களோட பேரையும் எடுக்கிறாங்க

பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் அந்த அங்க ரேக்கும் புரியுது அட இது வந்து நீதன உன்னை நான் விட்டே வைக்க மாட்டேன் பிளமிங்கோ நீ வந்து போன வாட்டி பண்ணத நான் வந்து மறக்கல அதுக்காக நீ பே பண்ணி ஆகணும் என்னப்பா சொல்ற நீ ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன் அதாவது அன்னைக்கு உனக்கு டாக் இயச குத்தேன் அது என்ன நல்லா இல்லையா என்ன இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னமும் ஒரு மூணு எபிசோட் தான் நம்ம சீக்கிரமாவே அதை பார்த்து முடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்தது ஒரு வேற லெவலான நிமிவை உங்களால பாக்க முடியும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்க பண்ணுங்க அப்படி நீங்க கமெண்ட் பண்ணலையா கமெண்ட் பண்றேங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா